வீட்லயே பன்னீர் சூப்பரா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நான் இதுக்கு 2 லிட்டர் பால் எடுத்துக்கேங்க. நான் 2 லெமன் எடுத்துக்கேன். 1 லிட்டருக்கு வந்துட்டு 1 லெமன்ங்கற கணக்குல நான் 2 லிட்டருக்கு வந்து 2 லெமன் எடுத்துக்கப்போ லெமன் வந்துட்டு நல்லா ஒட்ட புளிஞ்சா நல்லா கசப்பேறிரும். சோ அதனால வந்துட்டு ஒரு லோ இப்படி புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல திருப்பி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா கசப்பும் இறங்காது நல்லா ஒட்டவும் புளியலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பால் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இல்ல நல்லா பாயில் ஆகலனா அப்புறமா வந்துட்டு லெமன் ஊத்துனதுக்கு அப்புறம் நமக்கு திரியிறதுக்கு வந்துட்டு லேட் ஆகும். சோ முதல்லயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டோம். பால் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. சோ இப்போ கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணி நம்ம கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். சோ மறுபடியும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் திரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லாவே திரிஞ்சிருச்சுங்க. தண்ணி தனியாவே பிரிஞ்சு வந்துருச்சு. சோ இப்போ நம்ம இத இறக்கிரலாம். வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் துணி இதுக்கு எடுத்துக்கலாங்க ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் திரிஞ்ச பாலை வந்துட்டு நம்ம ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. துணி வந்துட்டு உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு அடியில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சொருகி வச்சிட்டோன்னா பன்னீர் விழுகும்போது கீழே விழுகாமல் இருக்கும். இதை அப்படியே லைட்டாக வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். புளிய வேண்டாம், ரொம்ப சூடாக இருக்கும். அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் விரித்து வச்சு அதில் வந்துட்டு நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா வந்துட்டு கலக்கி இது பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதால வந்துட்டு நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர், அந்த லெமன் வாசனை, அந்த புளிப்பு தன்மை எல்லாமே வந்துட்டு இதுலேருந்து போயிடும். ஸோ ஓரளவு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து புழிஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒட்ட புழிஞ்சிடக்கூடாது. பன்னீரில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ லைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் வந்துட்டு பன்னீரை எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். துணியோடவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு பாத்திரம் வச்சு அது மேலே வந்துட்டு ஒரு வெயிட் எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே 2 hours அப்படியே இருக்கட்டும். டூ ஹார்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை வெளியில் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இனிமே பன்னீர் நம்ம வெளியில வாங்க தேவையில்லை, சிம்பிளா வீட்லயே செஞ்சிடலாம். சோ இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஸ்டோர் பண்ணி உள்ளே வைக்கணும்னா ஒரு பவுலில் நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி அதில் வந்துட்டு பன்னீர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு கசப்புத்தன்மை ஏறாமல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.